வணக்கம். தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து சார்பதிவாளர்களுக்கும் பதிவுத்துறை தலைமை வந்து ஒரு முக்கியமான உத்தரவினை பிறப்பித்திருக்காங்க. அந்த உத்தரவினை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அது என்ன உத்தரவு அப்படின்னா, வெளியூர் சொத்துக்களை பதிவு செய்ய வருவோரை கண்காணிக்கணும், சார்பதிவாளர்கள் கண்காணிக்கணும் அப்படின்னு சொல்லி பதிவுத்துறை தலைமை வந்து இந்த முக்கியமான உத்தரவினை பிறப்பித்திருக்காங்க. அது என்ன வெளியூர் சொத்து, எதுக்காக இந்த வெளியூர் சொத்துக்களை பதிவு செய்ய வருவோரை கண்காணிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பொதுவாக நம்ம தமிழகத்தில் நீங்கள் வந்து பத்திரம் பதிவு செய்யணும், ஒரு சொத்தை வந்து பத்திரம் பதிவு செய்யணும் அப்படின்னா, அந்த சொத்து வந்து எந்த சார்பதிவாளர் அலுவலக எல்லைக்குள் வருதோ அங்கே தான் நம்ம போய்ட்டு பதிவு செய்ய முடியும். ஆனால் இந்த சட்ட விதிக்கு விதிவிலக்கு இருக்குது. அது எப்போ ஆக்டிவேட் ஆகும் அப்படின்னா, ஒரு நபருக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட ஊர்களில் சொத்துக்கள் இருக்கும்போது, அந்த சொத்துக்களை அவர் வந்து ஒரே ஒரு நபருக்கு விற்பனை செய்ய போகும்போது, அவர் வந்து ஏதாவது ஒரு ஊரில் இருக்கக்கூடிய சார்பதிவாளர் அலுவலகம் சென்று அந்த சொத்தினை வந்து பதிவு செய்து கொடுக்கலாம். இன்னும் உங்களுக்கு இந்த வெளியூர் சொத்து பதிவுக்கு புரியும்படி சொல்கிறேன். இப்போ வந்து இயங்குகிற நபருக்கு தஞ்சாவூர் மாவட்டத்திலையும் சொத்து இருக்குது, திருச்சி மாவட்டத்திலையும் சொத்துக்கள் இருக்குது, திண்டுக்கல்ல இருக்குது, தேனியில் இருக்குதுன்னு வச்சுக்கோம். இப்போது இந்த சொத்துக்களை அவர் வந்து ஒரே ஒரு நபருக்கு, திரும்பவும் சொல்கிறேன், ஒரே ஒரு நபருக்கு இந்த சொத்துக்களை விற்பனை செய்ய விரும்பினால், இப்போ அவருக்கு சொத்து இருக்குன்னு சொன்னால் இந்த மாவட்டத்தில் ஏதாவது ஒரு மாவட்டம் சென்று அங்கே சொத்து வரக்கூடிய சார்பதிவாளர் அலுவலகம் சென்று மற்ற மாவட்டத்தில் உள்ள சொத்துக்களையும் சேர்த்து ஒரே ஒரு மாவட்டத்தில் எழுதி கொடுக்கலாம். இதற்கு பெயர் தான் வெளியூர் சொத்துக்களை பதிவு செய்தல். இப்படி இந்த வெளியூர் சொத்துக்களை பதிவு செய்ய வருவோரை தான் பதிவுத்துறை தலைமை வந்து கண்காணிக்கணும், சார்பதிவாளர்கள் கண்காணிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதுக்காக கண்காணிக்கணும்னு சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி வெளியூர் சொத்துக்களை சார்பதிவாளர்கள் மிக கவனமாக கையாளலை அப்படின்னா, கண்டிப்பாக அங்கே வந்து மோசடி பதிவுகள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி வெளியூர் சொத்துக்களை ஒரு சார்பதிவாளர் அலுவலகத்தில் பதிவுக்கு ஒருவர் தாக்கல் செய்கிறாரு அப்படின்னா, அந்த சார்பதிவாளர் அதை சரிபார்ப்பதற்கு நிறைய வழிமுறைகள் இருக்கிறது. இப்போது ஒருவர் வந்து பதிவுக்கு தாக்கல் செய்கிறார், ரெண்டு மூணு மாவட்ட சொத்துக்களையும் சேர்த்து ஒரு மாவட்டத்தில் தாக்கல் செய்கிறார். இப்போது திருச்சி அப்படிங்கிற மாவட்டத்தில் உள்ள ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய சார்பதிவாளர் அலுவலகத்தில் ஒரு தாக்கல் செய்கிறாருன்னு வச்சுக்கோம். அவர் வந்து ஒரு நபருக்கு விற்பனை செய்ய போகிறார். அவருக்கு வந்து ஒன்றுக்கும் மேற்பட்ட மாவட்டத்தில் சொத்து இருக்குன்னு வச்சுக்கோம். இப்போ திண்டுக்கல், பழனி, மதுரை இந்த மாதிரி அனைத்து மாவட்ட சொத்துக்களையும் அவருக்கு எங்கெங்கெல்லாம் சொத்து இருக்கோ இந்த சொத்துக்களை எல்லாம் சேர்த்து இப்போ வந்து திருச்சி சார்பதிவாளர் அலுவலகத்தில் தாக்கல் செய்கிறாருன்னு வச்சுக்கோம். அந்த சார்பதிவாளர் என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த சொத்து இருக்கக்கூடிய மற்ற சார்பதிவாளர் அலுவலகங்களுக்கு கடிதம் அனுப்புவாங்க. கடிதம் அனுப்பி இந்த மாதிரி இந்த சொத்துக்களையெல்லாம் பதிவு செய்ய விரும்புகிறார் இவர், இவர் உண்மையிலேயே உரிமையாளர் தானா, இந்த சொத்தில் ஏதாவது வில்லங்க இருக்கா, கடிதத்தில் பதில் கொடுங்க அப்படின்னு சொல்லி மற்ற சார்பதிவாளர்களுக்கும் கடிதம் அனுப்புவார். அந்த சொத்து வரக்கூடிய சார்பதிவாளர்களுக்கு கடிதம் அனுப்புவார். கடிதம் மூலமாக பதில் கடிதம் கிடைத்ததற்கு பிறகு திருச்சி மாவட்டத்தில் தாக்கல் செய்திருக்கால பத்திரம் அவருக்கு திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சொத்து விவரங்களை இவர் சரிபார்ப்பார். ஏன்னா அவருக்கு சொத்து வந்து திருச்சியிலே இருக்கணும். ஸோ திருச்சி மாவட்ட சொத்துக்களையும் சரிபார்த்து மற்ற சார்பதிவாளர்கள் கடிதம் மூலமாக கொடுத்த பதிலையும் சரிபார்த்து இந்த வெளியூர் சொத்துக்களை வந்து பதிவு செய்து கொடுப்பார் சார்பதிவாளர். இப்போ இந்த நடைமுறையை மாற்றி ஆன்லைன் மூலமாக சரிபார்க்கும் திட்டம் வந்து தமிழக அரசு தொடங்கியிருக்காங்க. ஸோ இப்படி ஆவணங்களை சரிபார்த்த பிறகு தான் வெளியூர் சொத்துக்களை வந்து பதிவு செய்வாங்க. இப்போது இதில் தான் கண்காணிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது என்ன பிரச்சனைங்கிறத பார்ப்போம் வாங்க. இதாங்க பிரச்சனை. அதாவது தமிழகத்தில் பிஏசிஎல் என்ற முடக்கப்பட்ட நிறுவனத்தின் பெயரில் உள்ள சொத்துக்களை மோசடியாக பதிவு செய்ததாக 63 சார்பதிவாளர்கள் சிக்கினர். இதில் முதலில் 9 சார்பதிவாளர்களும் அடுத்த கட்டமாக 22 சார்பதிவாளர்களும் சஸ்பெண்ட் செய்யப்பட்டனர். இதில் பதிவான பத்திரங்களை தணிக்கை செய்த மாவட்ட பதிவாளர்களையும் சஸ்பெண்ட் செய்ய வேண்டும் என சார்பதிவாளர்கள் வந்து வலியுறுத்தியிருக்காங்க. ஸோ இதுதான் பிரச்சனை. இந்த மாதிரி வெளியூர் சொத்துக்களை பதிவு செய்வதாக கூறி பிஏசிஎல் என்ற முடக்கப்பட்ட நிறுவனத்தின் சொத்துக்களை சில சார்பதிவாளர்கள் பதிவு செய்திருக்காங்க, மாவட்ட பதிவாளர்கள் தணிக்கையும் செய்திருக்காங்க. ஸோ அவங்களெல்லாம் சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி பிரச்சனை வருவதால தான் வெளியூர் சொத்துக்களை பதிவு செய்ய வருவோரை கண்காணிக்கணும் அப்படின்னு சொல்லி சார்பதிவாளர்களுக்கு பதிவுத்துறை தலைமை வந்து உத்தரவிட்டிருக்காங்க. இது சம்பந்தமாக பதிவுத்துறை அதிகாரிகளில் ஒருவர் வந்து என்ன ஒரு அட்வைஸ் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத பார்ப்போம் வாங்க. வெளியூரில் உள்ள சொத்து தொடர்பான பத்திரம் பதிவுக்கு வந்தால் அதில் அதிக அளவிலான சொத்து எங்கு உள்ளதோ அந்த அலுவலகத்தில் பதிவு செய்ய சார்பதிவாளர்கள் அந்த நபரை, யார் பத்திரத்தை தாக்கல் செய்கிறாரோ அவரை வந்து அறிவுறுத்தணும் அப்படின்னு சொல்லி பதிவுத்துறை அதிகாரிகளில் ஒருவர் வந்து கூறியிருக்கார். அது மட்டும் இல்லாமல் அந்த அலுவலகத்தை, எந்த அலுவலகத்தில் சொத்து அதிகமாக இருக்கோ அந்த அலுவலகத்தை தவிர்க்கும் நோக்கில் குறைந்த அளவு சொத்து உள்ள சார்பதிவாளர் அலுவலகத்தில் சிலர் வந்து பதிவுக்கு போகிறாங்க. இந்த மாதிரி அலோவ் பண்ணாமல்
ஒரு நபர் வந்து ஒன்றுக்கு மேற்பட்ட ஊர்களில் சொத்து இருக்குது, ஒரே நபருக்கு விற்பனை செய்ய வராரு அப்படின்னா அவருக்கு எந்த ஊரில் சொத்து அதிகமாக இருக்கோ அந்த சார்பதிவாளர் அலுவலகத்தில் போயிட்டு மற்ற ஊர்களில் உள்ள சொத்துக்களையும் சேர்த்து பதிவு செய்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அவருக்கு அட்வைஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பதிவுத்துறை தலைமை பிறப்பித்த இந்த உத்தரவில் முக்கியமான ஒரு பாயிண்ட்டை சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி வெளியூர் சொத்துக்களை மோசடியாக பதிவு செய்தால் சம்பந்தப்பட்ட சார்பதிவாளர்கள் மீது கடுமையான நடவடிக்கையும் எடுக்கப்படும் இனிமேல் அப்படின்னு சொல்லி அந்த பாயிண்ட்டையும் இந்த உத்தரவில் சொல்லியிருக்காங்க. இதுதான் இன்றைய தகவல். நன்றி, வணக்கம்.